Now we enter into the fourth unit of the subject data structure that is non linear data structure graph. The syllabus of the fourth unit is here. So, the definition of a graph, representation of graph, types of graph that is BFS and DFS, and topological sort, biconnectivity, cut vertex, and Euler circuits finally applications of graphs now first we see the definition of a graph this is actually the definition so while they are asking definition you have to give with one example also graph is nothing but a collection of vertices and edges the v represent vertices e represent edges so in which the edge u, v is a pair of vertices. edges representnom it should be represented as a pair of vertices. Now you just imagine this is my graph which consisting of set of vertex a b, c d e all five are vertices and in which there are several edges are there that is one between a and b, one between a and c. Edge between A and D, then edge between BE, edge between CD, edge between DE. So, this set of edges. So, set of vertices and set of edges we collectively call it as a graph. So, graph these are all examples of a graph. Some you, you know this is my electronic circuit, this is actually a graph. And the very good example everyone know is the road, flight, communication networks. If you take this is several cities are connected through road. If you take this is Coimbatore, Salem, Chennai, e Road Tirupur, Bangalore. All these are connected either by roadways or either by airways. So this is actually an application.

வி ஒன்லந்து வீ நாட்டுக்கு ட்ராவல் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் வி கால்ட் அன்டைரக்ட் கிராஃப் இதில் வி நாட் அண்ட் வி ஒன் ஆர் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வி நாட்டுக்கும் வீண் ஒன்றுக்கு நடுவில் ஒரு எஜ்ஜு இருக்கு இல்லையா ஸோ வீ கேன் சே இட் இஸ் அட்ஜஸ்ட் சார் இன்சிடெண்ட்னால் என்ன சார் அப்படின்னா வி நாட் வி ஒனுக்கு கனெக்டாக இருக்க இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா திஸ் இஸ் கால்ட் இந்த எஜ்ஜை தான் வந்து இன்சிடென்ட் சொல்கிறோம் திஸ் இஸ் அண்ட் இன்சிடெண்ட் இந்த எஜ்ஜை வந்து இன்சிடென்ட் சொல்கிறோம் இந்த எஜ்ஜுக்கு இன்சிடென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கனெக்டாக ஆகியிருக்கிற அந்த வேர்டிசஸ் வந்து அட்ஜஸன் வேர்ட்டிசஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டிசஸ் சொல்லும்போது அட்ஜஸ்டன் சொல்கிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜ்ஜை வச்சு சொல்லும்போது இன்சிடென்ட்னு சொல்கிறோம் சிமிலர்லி டைரக்டட் கிராஃப் எடுத்துக்கிறாப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்டட் பிகாஸ் தர் இஸ் எம் டைரக்ஷன் இருக்கு பார்த்தியா அப்போ என்ன அர்த்தம் திஸ் இஸ் வி கேன் டிராவல் ஃப்ரம் வி நாட் டு வி ஒ தான் ட்ராவல் பண்ண முடியும் த ரிவர்ஸ் இஸ் நாட் பாசிபிள் ரிவர்ஸ் வர முடியாது ஸோ அப்போ இதில் இன்சிடென்ட்னா என்ன சார் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி யாரோ மார்க் இருக்கா அப்போ வி நாட் இஸ் அட்ஜஸ்டன் டு வி ஒன் அப்படின்னு சொல்லலாம் வி நாட் வந்து வி ஒன்னுக்கு அட்ஜஸ்டாக இருக்குது அண்ட் வி ஒன் இஸ் அட்ஜஸ்டன் ஃப்ரம் வி நாட் இந்த டூ ஃப்ரம் அப்படிங்கிறது ஞாபகம் வி நாட் இஸ் அட்ஜஸ்டன் டூ வி ஒன் வி ஒன் இஸ் அட்ஜஸன் ஃப்ரம் வி நாட் ஐ திங்க் யூ அட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கே சொல்லும்போது ரெண்டு அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பட் இங்கே இந்த திஸ் டெஃபினேஷனில் சில சேஞ்சஸ் மட்டும் இருக்குது இதில் அந்த வி நாட் வி ஒன்னுங்கிறது வந்து இஸ் அன் இன்சிடென்ட் வி நாட் வி ஒன் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்சிடென்ட் நோ முக்கியமான கொஷின் அன்டைரக்டட் கிராஃப்னா என்ன டைரக்டர் கிராஃப்னா என்ன அன்டைரக்டட் கிராஃப் இஸ் ஒன் இன் விச் த பேர் ஆஃப் வேர்டிசஸ் இன் எ ஏஜ் இஸ் அன்ஆர்டு அன்ஆர்டர்டு அப்படின்னு என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டர் நீ சொல்ல முடியாது இப்போ இந்த இடத்துல வந்து ஏ இது ஏ பியும் கனெக்டாக இருக்குது அன்டைரக்டட் தேர் இஸ் நோ டைரக்ஷன் பிட்வீன் திஸ் இட் இஸ் அன் ஆர்டர்ட் வி நாட் கம்மா வி ஒன் ஈக்குவல் டு வி ஒ ஒன் கம்மா வி நாட் அதாவது இப்போ இது வெட் வேர்ட்ஸ் பி வி நாட் இது வேர்டக்ஸ் வி ஒன் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதில் ஏ பின்னு சொல்லலாம் அல்லது பிஏன்னு சொல்லலாம் வீ ஏக்கப்புறம் பி பிக்கு அப்புறம் ஏன்னு இந்த இடத்துல நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இல்லையா அதுதான் அன் ஆர்டர்டு டைரக்டட் கிராஃப் இஸ் ஒன் இன் விச் ஈச் எட்ஜிஸ் ஏர் டைரக்ட் பேர் ஆஃப் வர்டிசஸ் இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இட் இஸ் பர்டிகுலர் ஆர்டர் ஏ பிங்கிற ஆர்டரில் தான் இருக்குது இ கனாட் சே பிஏ பட் இங்கே ஏபியும் கரெக்டு தான் பிஏங்கிறதும் கரெக்ட் அதனால தான் இதை வந்து அன் ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம் பட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டெர்மினாலஜி டிகிரி கிரியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நோடுக்கும் ஹவு மனி நம்பர் ஆஃப் சப் ட்ரீஸ் அல்லது ஹவு மெனி நம்பர் ஆஃப் சைல்டை தான் நம்ம டிகிரின்னு சொன்னோம் பேசிக்காக அந்த ட்ரீக்கும் கிராஃபுக்கும் ரெப்ரஸன்டேஷன் பை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் இருக்கும் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இது இந்த நாலேஜ் இப்போ இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா அப்போ இதை கிராஃப்ன்னு சொல்கிறோம் இதுவே நம்ம இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து வி கேன் சே இட் இஸ் ஏ ட்ரீ இப்போ இது வந்து ட்ரீ இது சேம் ஃபோர் ஏ ஃபோர் வேர்டெக்ஸ் பட் இட் இஸ் நாட் க்ளோஸ்டு இப்போ இது வந்து ட்ரீ

ஸ்பெசிஃபிக்காக டைரக்டட் கிராஃபாக இருந்தால் அதில் இன்டிகிரி அவுட் டிகிரின்னு ரெண்டு விஷயத்த நம்ம ரெஃபர் பண்ணணும் அன்டைரக்டட் கிராஃபாக இருந்தால் ஜஸ்ட் டிகிரிங்கிறது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆன் தட் வர்டெக்ஸ் இதுவே ஒருவேளை டைரக்டட் கிராஃப் இஃப் யூ இமேஜின் திஸ் இஸ் மை எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப்னு வச்சுக்கோ இப்போ நான் முன்னே பார்த்த மாதிரி அதே மாதிரி வி கேன் கோ ஃபார் திஸ் இது டைரக்டட் கிராஃப்னு இமேஜின் பண்ணி இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு இப்போ இது டைரக்டட் கிராஃப் இப்போ இதில் சொல்லும்போது இன்டிகிரி அவுட் டிகிரின்னு சொல்லணும் இப்போ இந்த வேர்டெக்ஸுக்கு இன்டிகிரி என்னென்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தட் ஹேவ் வி ஆஸ் த ஹெட் அதாவது இதில் வந்து இன்டிகிரிங்கிறது என்னென்னா இதோட கனெக்டாக இருக்கிற எட்ஜில் இந்த நோடை வந்து ஹெட்டாக ஆச்சுன்னா அப்போ அதுக்கு அந்த அந்த மாதிரி இருக்கிற எட்ஜஸ் தான் வந்து இன்டிகிரின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஹெட்டாக ஆக்ட் ஆகிற மாதிரி இங்கே ஹெட்ஜே கிடையாது ஸோ அப்போ இன்டிகிரி ஜீரோ அதே அவுட் டிகிரி ஆஃப் த போர்டெக்ஸ் விங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தட் வி ஆஸ் த ட இது டெய்லாக ஆக்ட் ஆகிற மாதிரியான எஜ்ஜாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அவுட் டிகிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எஜ்ஜு இதோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த ரெண்டு எஜ்ஜோடையும் ரெண்டு எஜ்ஜு வச்சு பார்க்கும்போது இது டெய்லாக தான் ஆக்ட் ஆகுது ஸோ அப்போ இதில் அவுட் டிகிரி டூ பட் டிகிரி ஜீரோ இப்போ இதுக்கு இந்த நோட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்ஜ் இதோட இன்சிடெண்ட் ஆகிருக்கு பட் இந்த ரெண்டு எஜ்ஜுலேயுமே வந்து இந்த நோடு என்னவாக இருக்குன்னா ஹெட்டாக தான் இருக்குது அப்போ இன்டிகிரி டூ பட் அவுட் டிகிரி ஜீரோ சிமிலர்லி ஷியர் இன்டிகிரி டூ அவுட் டிகிரி ஜீரோ ஷியர் டிகிரி ஜீரோ அவுட் டிகிரி டூ ஸோ லெட் வி சி ஒன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அன்டைரக்டட் கிராஃபில் ஈச் நோடோட டிகிரி த்ரீ எஜ்ஜஸ் கனெக்டாக இருக்கான் ஸோ த்ரீ 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 பட் டைரக்ட் கிராஃபில் வி நாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் அ இன்டிகிரி இன்ஸ் இன்சிடென்ட் வந்து ஒன்று அவுட் கோயிங் ஒன்று வி ஒனில் தட் இஸ் இன்கம்மிங் ஒன்று அவுட் கோயிங் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஸோ திஸ் இஸ் ஒன் திஸ் இஸ் ஒன் ஸோ டோட்டலி டூ இங்கே வி டூ பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்டிகிரி மட்டும்தான் அவுட் டிகிரி இல்லை ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டிகிரி அண்ட் அவுட் டிகிரி நெக்ஸ்ட் லென்த்து லென்த்துங்கிறது சிமிலர்லி நம்ம ட்ரீயில் பார்த்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் ஆந்தி பார்த்து ஒரு பர்டிகுலர் பாத்தில் எத்தனை எஜ்ஜு இருக்குதோ அதை தான் நம்ம லென்த்துன்னு சொல்கிறோம் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வி நாட் டு வி டூ இதனோட லென்த் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு இன்னொரு எஜ்ஜு ஸோ நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் ஸோ த லென்த் இஸ் டூ நெக்ஸ்ட் வந்து பாத் விச் இஸ் ஆஸ் ஒன் செகண்ட் சிமிலர் டு தட் ஆஃப் ட்ரீ சீக்வன்ஸ் ஆஃப் வேர்டிசஸ் சச் தட் கன்சிக்யூட்டிவ் வேர்டிசஸ் விஐ அண்ட் விஐ ப்ளஸ் ஒன் ஆர் அட்ஜஸ்டன்ட் அதாவது வி ஒன் வி டூ வி கே இதை வந்து நான் வீக்கெண்ட்ஸே பார்த்துன்னு சொல்லலாம் எப்போனா இதில் இருக்கிற எந்த ரெண்டு வேர்ட்டிசஸ் எடுத்தாலும் அதாவது ரெண்டு வேர்டிசஸ்னால் கன்சிக்யூட்டிவ் வேர்ட்டிசஸ் ரெண்டு எடுத்தேன்னா கண்டிப்பாக அது அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னது வி ஒன் டூ வி கேயில் வி ஒன் வி டூ விஐ விஐ ப்ளஸ் ஒன் வி ஒன் வி டூ அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கணும் வி டூ வி த்ரீ அட்ஜஸ்டண்டாக இருக்கணும் வி த்ரீ வி ஃபோர் அட்ஜஸ்டண்டாக இருக்கணும் சப்போஸ் இந்த கேங்கிறது ஃபைவ்னு வச்சுக்கோ அப்போ கடைசியாக வி ஃபோர் வீ ஃபைவும் அட்ஜஸ்டண்டாக இருக்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கிராஃப்ட் இப்போ இது ஒரு பார்த்து ஏபிஇடிசி இது ஒரு பார்த்துன்னு சொல்லலாம் ஏன்னா ஏ ஏ பி அட்ஜஸன் பிஇ அட்ஜஸன் இடி அட்ஜஸன் டிசி அட்ஜஸன் ஒவ்வொரு கன்சர்யூட்டிவ் வேர்டெக்ஸும் அட்ஜஸ்டாக இருக்குது இல்லையா அதனால தான் இதை வந்து பார்த்துன்னு சொல்லுவோம் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பிஇடிசிங்கிறது அட்ஜஸ்டன் இப்போ இது வந்து அன்டைரக்டடுங்கிறதுனால இது ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ அட்ஜஸ்டன்ட் சி டிஇபியும் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லலாம் இதனோட ரிவர்ஸும் வி கேன் சி இட் இஸ் அண்ட் அட்ஜஸ்மெண்ட் இதில் மாதிரி இது ரிவர்ஸும் அட்ஜஸ்ட் ஒருவேளை இது டைரக்டட் கிராஃபாக இருந்தால் வி கேன் ஆட் சி த ரிவர்ஸ் இஸ் இதில் சிம்பிள் பாத் நோ ரிப்பீட்டட் வேர்ட் ஒரு பாத்தில் ஒரே பர்டிகுலர் வேர்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து சிம்பிள் பாத் அடுத்தது சைக்கிள் சிம்பிள் பாத் எக்ஸப்ட் த லாஸ்ட் வேர்ட்ஸ் இஸ் தி சேம் ஆஸ் தி ஃபோர்ட் ஃபஸ்ட் வேர்டெக்ஸ் சைக்கிள் அப்படின்னு எப்போ நான் சொல்லுவோன்னா அது ஒரு பாத்து தான் பட் அந்த பாத்து எப்படி இருக்கணும்னா லாஸ்ட்டு வேர்டக்ஸ் இஸ் சேம் ஆஸ் தி ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏசி டி இப்போ இந்த இந்த பாத்து என்ன ஏலேருந்து சிசியிலேருந்து டி டீலருந்து ஏ இதுதான் பாத்து இதில் எப்படி இருக்குது இதில் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேமாக இருக்குது இல்லையா சிம்பிள் பார்த்துல இப்படி இருக்காது ஏசிடி தான் சிம்பிள் பார்த்து ஸோ வி கம் டு த வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி நார்மலி எக்ஸ்பெக்ட் டூ மார்க் கொஷின் இந்தி ஃபோர்த் யூனிட் வந்து டேக் அப்படிங்கிறது டிஏஜி டிஏஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைரக்டு அசைக்ளிக் கிராஃப் ஸோ இட் இஸ் எ கிராஃப் ஸ்பெசிஃபிகலி இது வந்து டைரக்டட் கிராஃபாக இருக்கணும் அதில் அசைக்ளிக் அப்படின்னா இப்போ நம்ம முன்னே சைக்கிள் சொன்னோம் இல்லையா அசைக்ளிக்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் சைக்கிள் ஃபார்ம் கூடாது ஸோ த டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் என் டைரக்டர் கிராஃப் விச் ஹேஸ் நோ சைக்கிள் சைக்கிள் ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேக்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டேக் ஏன்னா இது டைரக்டர் கிராஃபு இதில் சைக்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகாது இப்போ நீ எடுத்துப்பாரு இது இது கனெக்டாக இருக்குது இது இது கனெக்டாயிருக்கு சப்போஸ் இந்த வி ஃபோர் வி ஒன்னோட கனெக்ட் ஆகி வி ஒன் வி நாட்டோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இது ஒரு சைக்கிள் சைக்கிள் என்ன என்ன ஃபஸ்ட்டு நோடும் லாஸ்ட் நோடும் சேமாக இருந்துச்சுன்னா தான் அது சைக்கிள்னு சொல்கிறோம் பட் இது அப்படி இல்லை சப்போஸ் இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வி நாட் வி ஒனோட கனெக்டாக இருக்கு வி ஒன் வி ஃபோரோட கனெக்ட் இருக்குது பட் வி ஃபோர் வி டூ வி டூ வி நாட்டுங்கிற நாட்டுங்கிறச்சு இந்த இடத்துல இல்லை இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்டர் ஆஃப் சைக்கிளிங் கிராஃப்ட் இதில் ட்ரீனா என்ன அப்படின்னா இட் இஸ் எ கனெக்டட் கிராஃப் வித்தவுட் சைக்கிள் சைக்கிள் இல்லாமல் சைக்கிள் ஃபார்ம் ஆகாமல் இருந்ததுன்னா ஒரு கிராஃபில் அதை தான் நம்ம ட்ரீன்னு சொல்கிறோம் ஸோ ட்ரீ அப்படிங்கிறது இஸ் எ பார்ட் ஆஃப் எ கிராஃப் ஓகே கிராஃபில் சில எட்ஜஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரீயாக மாறிடும் இதுதான் நம்ம பின்னாடி ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ கனெக்டட் கிராஃப் வித்தவுட் சைக்கிள்ஸ் ஃபாரஸ்ட் நமக்கு தெரிஞ்சத நிறைய ட்ரீஸோட கலெக்ஷனை தான் நம்ம வீ கார்டாஸே ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் நவ் வீ கம் டு த அனதர் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி ஆஃப் எ கிராஃப் கம்ப்ளீட் கிராஃப் அப்படிங்கிறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் கூட சொல்லலாம் டைரெக்டோட கிராஃப்க்கு அப்புறம் எ கம்ப்ளீட் கிராஃப் இஸ் எ கிராஃப் இன் விச் தேர் இஸ் அன் ஏஜ் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வெர்டிசஸ் ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த பேர் ஆஃப் வேர்டிஸ் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னா தட் வி கேன் கால் இட் அஸ் அன் கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏன் கம்ப்ளீட் கிராஃப் எந்த பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கும் ஸோ திஸ் இஸ் டெஃபினிஷன் ஃபார் கம்ப்ளீட் கிராஃப்ட் சம்டைம் இது எப்படி சொல்லணும்னா ஆல் பேர் ஆஃப் வேர்டிசஸ் ஆர் அட்ஜஸ்டன்ட் எந்த பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அட்ஜஸ்டன்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த 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 எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் அட்ஜஸ்டன்ட் ஸோ திஸ் இஸ் ஒன் way we கேன் சே ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அனாலிட்டிகளாக கேட்கணும் இந்த மாதிரி கேட்கலாம் இந்த ஃபார்முலா வச்சு கேட்பாங்க ஒரு கம்ப்ளீட் graphல எவ்வளவு எட்ஜஸ் வந்து இருக்கும் how many டோட்டல் edges இங்கே கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா ஒரு வேலை என்னோட graphல n vertex இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் திஸ் இஸ் n இன்ட்டு என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ நம்பர் ஆஃப் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன ஃபைவ் பிகாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வேர்டெக்ஸ் இருக்குது இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் ஃபைவ் இன்டூ ஃபோர் டிவைடட் பை டூ ஸோ டென் பார்த்திங்கன்னா இதில் பத்து எட்ஜஸ் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஃபார் கால்குலேட்டிங் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் எ கம்ப்ளீட் கிராஃப் ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த கனெக்டட் கிராஃப் டிஸ்கனெக்டட் கிராஃப்ங்கிற மாதிரி கேட்டகர்லாம் இருக்குது எ கனெக்டட் கிராஃப்னா என்னென்னா எ கிராஃப் இஸ் கனெக்டட் வென் தேர் இஸ் ஏ பாத் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசஸ் இப்போ இதுக்கும் முன்னாடி எக்ஸாம்பிளுக்குன்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கம்ப்ளீட் கிராஃப்னால் நம்ம என்ன சொன்னோம் எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கு நடுவில் எஜ்ஜு இருக்கணும்னு சொன்னோம் பட் இங்கே எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசஸ்க்கு நடுவில் பார்த்து இருந்தால் போதும் அப்படின்னு அர்த்தம் என்ன சார் எவ்ரி பேரஃபைசிஸ்கில் எட்ஜுன்னு என்ன பார்த்துன்னு என்ன இப்போ நீ இப்போ இமேஜின் பண்ணிக்கோ ஜீரோ ஒன் டூ இதில் மூணு வேர்டெக்ஸ் இருக்குது இதில் எந்த பேர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது ரெண்டுக்கு நடுவில் பார்த்துருக்குதா இல்லையா ஜீரோ ஒன்னுக்கு நடுவில் பார்த்துருக்கு ஒன் டூக்கு நடுவில் பார்த்துருக்கு ஜீரோவுக்கு ஒன் டூக்கு நடுவில் இருக்குதா இல்லையா பார்த்துருக்குது ஐ கேன் ட்ராவல் ஃப்ரம் ஜீரோ டூ ஒன் அண்ட் தென் ஒன் டு டூ அப்போ தேர் இஸ் எ பாத் ஃப்ரம் ஜீரோ டு டூ பட் தெர் இஸ் நோ எட்ஜ் ஃப்ரம் ஜீரோ டு டூ இப்போ இதே வந்து ஜீரோவுக்கும் டூக்கும் நடுவில் ஒரு இது இருந்திருந்தால் தென் வி கேன் சே திஸ் இஸ் எ கம்ப்ளீட் கிராஃப் ஏன்னா எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசுக்கு நடுவில் எஜ்ஜு இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் கிராஃப் இதே வந்து இருக்குது அப்படின்னா தட் இஸ் கனெக்டட் கிராஃப் அப்படின்னு அர்த்தம் கனெக்டடுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் இதுவே வந்து டிஸ்கனெக்டட் அப்படின்னா எ கிராஃப் தட் இஸ் நாட் கனெக்டட் கனெக்டடாக இல்லைனாவே அது டிஸ்கனெக்டட் தான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்டைரக்டட் கிராஃப் எல்லாமே வந்து கனெக்டடாக தான் இருக்கும் டைரக்டட் கிராஃபில் மட்டும்தான் வந்து இந்த கேட்டகரி பாசிபிள் இப்போ இது வந்து ஒரு டைரக்டட் கிராஃபு இதில் வந்து எடுத்து பாருங்கள் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கு நடுவில் பார்த்துருக்குதா இல்லை இந்த பார்த்து என்ன ஒன்றுக்கும் ஜீரோவுக்கும் நடுவில் தான் பார்த்துருக்குதே இல்லையா ஜீரோவுக்கும் ஒன்றுக்கு நடுவில் பார்த்து இல்லை பட் ஒன்று டூக்கு நடுவில் பார்த்துருக்கு ஜீரோவுக்கும் டூக்கு நடுவில் பார்த்துருக்குதா இல்லை ஸோ அப்போ திஸ் இஸ் டிஸ்கனெக்டு அதே மாதிரி கிராஃப் வித் ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டெக்ஸ் மட்டும் இருக்குது அப்போ இதை என்ன சார் சொல்கிறது கனெக்டட்னு சொல்லணும் இன்னொரு வேர்டெக்ஸ் இருந்தால் தானே அதுக்கு நடுவில் பார்த்துருக்குதா இல்லையான்னு நான் பார்க்க முடியும் ஸோ அப்போ ஒரே ஒரு வேர்டெக்ஸ் இருந்தால் அது வி கேன் சி இட் இஸ் எ கனெக்டட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் எ கம்ப்ளீட் ஆல்சோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அனதர் டூ மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன டேக் ஒன்று கம்ப்ளீட் கிராஃப் ஒன்று மூணாவதாக ரொம்ப முக்கியமான டெர்மினாலஜின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப் வீக்லி கனெக்டட் கிராஃப் இது எதுவும் வருன்னா ஓன்லி டைரக்டட் கிராஃபில் மட்டுந்தான் வீ கேன் சி ஸ்ட்ராங்லி கனெக்டட் அண்ட் வீக்லி கனெக்டட் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது எ டைரக்டட் கிராஃப் இஸ் கால்டு ஸ்ட்ராங்லி கனெக்டட்

எவ்ரி பேர் ஆஃப் வேர்டிசஸ் எடுத்துக்கிறேன் உன்னோட கிராஃபில் எந்த பேர் ஆஃப் வேர்டிசஸ் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்று யூ வேர்டெக்ஸ்னு எடுத்துக்கணும் ஒன்று வீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீலிருந்து யூக்கும் என்ன இருக்கணும் தேர் ஷுட் பியை பார்த்துருக்கணும் அதே மாதிரி சிமிலர்லி வீலிருந்து யூக்கும் பார்த்துருக்கணும் யூ டு வீம் தேர் ஷுட் பியை பார்த்து வி டு யூவும் தேர் ஷுட் பியை பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்லி கனெக்ட் இதே வீக்லி கனெக்டட் பார்த்தீங்கன்னா யூலேருந்து வீகோ அல்லது வீலிருந்து யூகோ ரெண்டில் ஏதோ ஒன்று பார்த்துருந்தா கூட போதும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் இப்போ இதில் எத்தனை பேர் ஆஃப் த டீசஸ் இருக்குது ஜீரோ ஒன்று ஒரு பேர் பேரு ஒன்று டூ ஒரு பேரு ஜீரோ டூவும் வந்து இன்னொரு பேர் ஜீரோ ஒன் ஒன் டூ ஜீரோ டூ இந்த மூணு பேர் தான் இருக்குது இந்த மூணு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோலேருந்து ஒன்றுக்கு பார்த்துருக்கா இல்லையா ஜீரோ டூ ஒன் ஐ கேன் ட்ராவல் பார்த்துருக்கு ஒன்லேருந்து டூக்கு தேர் இஸ் ஏ சான்ஸ் அதே மாதிரி ஜீரோ டு டூ தேர் இஸ் ஏ சான்ஸ் அதே மாதிரி ரிவர்ஸ் ஒன் டு ஜீரோ தேர் இஸ் ஏ பாத் டூ டூ ஒன் தேர் இஸ் ஏ பாத் டூ டு ஜீரோ தேர் இஸ் ஏ பாத் ஸோ அதான் சொல்கிறாங்க எந்த பேராபர்டிசஸ் எடுத்தாலும் ஜீரோ யூ டு வீக்கும் பார்த்துருக்கணும் வி டூ யூக்கும் பார்த்துருக்கணும் மாதிரி ஒன் டு டூக்கும் இருக்கணும் டூ டூ ஒன்னுக்கும் இருக்கணும் ஜீரோ டு டூக்கும் பார்த்துருக்கணும் டூ டு ஜீரோக்கும் பார்த்துருக்கணும் பட் இங்கே அப்படி கிடையாது ரெண்டில் ஏதோ ஒரு பார்த்துருந்தா கூட போதும் ஜீரோ டூ ஒன் அல்லது ஒன் டூ ஜீரோக்கு பார்த்துருந்தா கூட எனக்கு போதும் அதே மாதிரி இங்கே ஒன் டு டூ அல்லது டூ டூ ஒன்னுக்கு பார்த்துருந்தா போதும் இங்கே ஜீரோ டு டூ அல்லது டூ டு ஜீரோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஜீரோ ஒன் இதில் ஜீரோ டூ ஒன்னுக்கு பார்த்துருக்கா இருக்குது ஒன்று டூ பேர் எடுத்துப்பார் ஒன் டு டூக்கு பார்த்துருக்கு பட் டூ டூ ஒன்னுக்கு இல்லை எனக்கு தேவையில்லை ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் இதே மாதிரி ஜீரோ டூ ஒன்னுக்கு பார்த்துருந்தா போதும் ஒன் டூ ஜீரோக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதே ஜீரோலேருந்து டூ எடுத்த பார் பார்த்துருக்கு தான் ஜீரோலேருந்து டூக்கு ஜீரோலேருந்து ஒன் ஒன் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு ஒன்லேருந்து டூ ட்ராவல் பண்ணலாம் ஸோ அப்போ ஜீரோலேருந்து டூக்கு பார்த்துருக்கு பட் டூலேருந்து ஜீரோவுக்கு பார்த்து இல்லை ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வீக்லி கனெக்டட் கிராஃப் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ராங்லி கனெக்டட் கிராஃப் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூ மார் கொஷின் நவ் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் தி பார்ட் பி ஆர் பார்ட் சி கொஷின் தட் இஸ் கிராஃப் ரெப்ரஸன்டேஷன் once again it is very similar to that of uh, tree representation how we represent a tree there is array implementation and pointer implementation that is uh, linked representation and linear representation similarly in graph also there are two representations are there one is adjacency matrix another one is adjacency list it may be either two mark question or it may be a four or six mark question in the university examination

இஃப் யூ எமேஜின் தேர் இஸ் எ கிராஃப் கால்டு ஜி வித் செட் ஆஃப் வர்டிசஸ் கேபிட்டல் வி செட் ஆஃப் எட்ஜஸ் கேபிட்டல் இ அதாவது அந்த கேபிட்டல் வினு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் வேர்டெக்ஸ் ஸ்மால் பிங்கிறது ஈச் வர்டெக்ஸ் அதே மாதிரி கேபிட்டல் இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எட்ஜஸ் ஈச் எட்ஜஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஸ்மால் இயில ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸோ ஜி பி எ கிராஃப் வித் என்க்ஸ் இதில் அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜி இஸ் எ டூ டைமென்ஷனல் என் பை என் அரே அதனால் சொன்னாலே திஸ் இஸ் எ டூ டைமென்ஷ்னல் அரே வாட் இஸ் தட் என் பை என் நம்பர் ஆஃப் வேர்டெக்ஸ் இருக்குது இல்லையா என் வேர்டெக்ஸ் அப்போ என் வேர்டெக்ஸ் அப்படின்னா என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ என்னோட கிராஃபில் வந்து மூணே மூணு வேர்டெக்ஸ் தான் இருக்குதுன்னா மை ஃபைனல் அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் இஸ் டு போய் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இதே ஃபோர் வேர்டெக்ஸ் வந்துனா இந்த மாதிரி ஃபோர் கிராஸ் ஃபோர் மேட்ரிக்ஸாக இருக்கும் சே அட்ஜஸ்டன் அதுக்கு பேர் வந்து நம்ம அட்ஜஸ்டன் அண்ட் ஸ்கோர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம் பேர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ நேம் தேர் இஸ் நோ நோ நீ டு மெமரைஸ் இதில் ஈச் எஜ் வென் அவர் தேர் இஸ் அண்ட் எஜ் பிட்வீன் விஐ அண்ட் விஜே அப்போ என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸில் அந்த ஐ த்ரோ அண்டு ஜேத் காலத்தில் ஒன்னை ரெப்ரஸன்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஐயும் ஜேது விஐயும் விஜேவும் அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ தட்ஸ் வை அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் எந்தெந்த வேர்டஸ்க்கு நடுவில் அட்ஜஸ்டன்சி இருக்குதோ அங்கேயெல்லாம் ஒன் ரெப்ரஸன்ட் பண்ணணும் எங்கேயெல்லாம் சச் எட்ஜஸ் இல்லையோ அங்கே வந்து ஜீரோவால் ரெப்ரஸன்ட் பண்ணணும் ஸோ இட் இஸ் ஏ வி கேன் சிட் இஸ் எ பைனரி ஜீரோ இருக்கும் அல்லது ஒன் இந்த ரெண்டில் எது ஒன்று தான் இருக்கும் ஸோ த அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் அண்ட் அன்டெரக்டட் கிராஃபிஸ் சிமெட்ரிகாக தான் கண்டிப்பாக இருக்கும் அன்டெரக்டட் கிராஃபாக இருந்தால் டெஃபினட்டாக அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக தான் இருக்கும் பட் இதே அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் எ டைகிராஃப் கிராஃப் டைக்ராஃப்னா ஒன்றும் கிடையாது டைரக்ட் கிராஃபோட ஷார்ட் ஃபார்ம் தான் டை அப்படின்னு சொல்கிறாங்க டைரக்டு கிராஃப் அது நீட் நாட் பி சிமெட்ரிக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் இப்போ நான் யூ ஜஸ்ட் டேக் திஸ் இஸ் அ கிராஃப் ஹவு மெனி வேர்டெக்ஸ் ஆர் தேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ மை அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபோர் கிராஸ் ஃபோர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் பிகாஸ் ஃபோர் நம்பர் ஆஃப் எஜ் சாரி ஃபோர் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் ஆர் தேர்

அப்போ ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் ஜீரோங்கிற ஒர்டெக்ஸுக்கும் ஒன்றுங்கிற ஒர்டெக்ஸுக்கும் வந்து இட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஒன் சிமிலர்லி ஒன்றுங்கிற ஒர்டெக்ஸுக்கும் ஜீரோங்கிற ஒர்டெக்ஸுக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ரெப்ரஸண்ட் ஆகும் பிகாஸ் இட் இஸ் அன்டைரக்டட் கிராஃப் போத் ஆர் இன்சிடண்ட் ஈச் அதர் சிமிலர்லி ஜீரோ டூ அதே மாதிரி ஜீரோ டூ டூ ஜீரோ ரெண்டுலேயுமே ஒன் டூ த்ரீ ஸோ டூ த்ரீ ஒன்று த்ரீ டூவும் ஒன்று சிமிலர்லி ஒன் த்ரீ

இப்போ சப்போஸ் நான் இப்படி ஒரு எஜ்ஜு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கவேன் ஜீரோக்கும் ஜீரோக்கும் நடுவில் ஒரு எஜ்ஜு கொடுத்துருந்தா அப்போ என்ன பண்ணணும் ஜீரோ ஜீரோவும் ஒன்றுன்னு தான் போடும் பட் தெர் இஸ் நோ சச் எஜ் ஸோ திஸ் இஸ் த அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் ஃபார் தி அன்டைரக்ட் கிராஃப் இதை வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம் சிமெட்ரிக்னால் என்ன ஜஸ்ட் இந்த டயகனலை வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணின்னு வச்சுக்குவேன் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும் இப்போ இந்த டயகனலில் வச்சுட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதோ சிமிலர்லி மிரர் இமேஜ் தான் கீழே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தட்ஸ் வை அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் த அன்டேரக்டர் கிராஃப் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக் இப்போ இதே வந்து டைரக்டர் கிராஃப் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம வரையும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் த்ரீ வேர்டெக்ஸ் ஆர் அது ஜீரோ ஒன் டூ சிமிலர்லி ஜீரோ ஒன் டூ இதில் மொத்தம் மூணு வேர்டெக்ஸுங்கனால த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஓகே இப்போ ஜீரோ ஒன்னுக்கு நடுவில் எஜ்ஜு இருக்குது ஜீரோவுக்கு ஒன்றுக்கு நடுவில் தான் எஜ்ஜு இருக்குது ஸோ அப்போ ஜீரோ ஒன் 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 அதே மாதிரி ஒன் ஜீரோக்கு நடுவில் எஜ்ஜு இருக்குது ஸோ இப்போ ஒன் ஜீரோவுக்கு நடுவில் எஜ்ஜ் இருக்குது தெர் இஸ் ஒன் ஒன் டூக்கு நடுவில் எஜ்ஜ் இருக்குது ஸோ ஒன்னுக்கு டூக்கு நடுவில் எஜ்ஜு ஒன் பட் டூக்கு ஒன்னுக்கு நடுவில் தர் இஸ் ஒன் எஜ் அப்போ இந்த மூணு மட்டும் தான் ஒன் பிகாஸ் ஒன்லி த்ரீ எஜ்ஜஸ் அது தெர் ஆர் த்ரீ ஒன் மட்டும்தான் இங்கே இருக்கும் மீதி எல்லாமே ஜீரோ ஒன் ரெப்ரஸண்ட் ஆகிடும்

அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக்காக இருக்கும் ஃபோல்டு பண்ணிப்பார் மிரர் இமேஜ் தான் இருக்கும் இந்த இடத்துல ஒன்னு இமேஜின் பண்ணிப்பார் இட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக் ஸோ இட் மே பி சிமெட்ரிக் பட் நீட் நாட் பி சிமெட்ரிக் நவ் அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஏ கிராஃபை இன்னொரு வையில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டு மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாயிண்டர் ரெப்ரஸண்டேஷன் இப்போ இதுதான் வந்து என்னோடய கிராஃப் அப்படின்னா ஆர் ஃபோர் லிஸ்ட் ஆர் தேர் ஜீரோவுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்னுக்கு ஒரு லிஸ்ட்டு டூக்கு ஒரு லிஸ்ட்டு த்ரீக்கு ஒரு லிஸ்ட் மொத்தம் நாலு நோட் இருந்தால் நாலு லிஸ்ட் இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது இப்போ ஜீரோவோட லிஸ்ட் அப்படின்னா ஜீரோ இதோடலாம் கனெக்ட் ஆகிருக்கு ஒன்னோட கனெக்ட் ஆகிருக்கு டூவோட கனெக்ட் ஆயிருக்கு த்ரீயோடையும் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ ஜீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு ஒன் தென் ஒன் விச் இஸ் கனெக்டட் டு டூ தென் டூ விச் இஸ் கனெக்டட் டு த்ரீ தேர் இஸ் ஃபைனலி நல் அதே மாதிரி ஒன் எடுத்துக்கிறோம் one is connected it is connected to 0 2 3 so zero two three. 0 2 3 at the 2 is 2 connected 2 it is connected to all the vertex Upper 0 1 3 3 once it is connected to all the vertex Upper 0 1 2 so this is the adjacency list for this undirected graph இதுவே வந்து டைரக்டட் கிராஃபுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒன் செகண்ட் எத்தனை இருக்குது தேர் ஆர் த்ரீ ஓட்டக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் டூ ஜீரோ இதோட கனெக்ட் ஆகிருக்கு ஜர் இஸ் எஜ் ஃப்ரம் ஜீரோலேருந்து இருந்து ஒன்னுக்கு மட்டும்தான் தேர் இஸ் அன் எட்ஜ் இப்போ ஜீரோ வந்து ஒன்னோட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு நத்திங் எல்ஸ் அடுத்தது ஒன் ஒன்னுக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு ஒன்லேருந்து ஜீரோக்கு ஒரு எட்ஜ் இருக்குது ஒன்லேருந்து டூக்கு ஒரு எட்ஜ் இருக்குது ஸோ அப்போது ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஒரு எட்ஜ் இருக்குது டூக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அடுத்த டூ டூவில் இருந்து எந்த ஏஜுமே போகலை அப்போ டூ வந்து இட் இஸ் நல் ஸோ திஸ் இஸ் தி அட்ஜஸ்டன்ஸு லிஸ்ட் ஃபார் டைரக்டர் கிராஃப்